தன்னோட இன்னொரு அம்மாவா நினைக்கிற அக்கான்ற உறவால மட்டும்தான் அம்மாவோட பாசத்தையும் அன்பையும் பார்க்க முடியும். அக்கான்ற உறவு அம்மாக்கு சமம். வணக்கம். உங்களோட பேர்? சந்திரிகா. சந்திரிகா. உங்களோட பேர்? ராசகுமார். ராசகுமார். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 40th பர்த்டே. சரி, உங்களோட 40th பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ ஸ்பெஷலா கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, யாரா இருக்கும்? தங்கச்சி. தங்கச்சியில பேர்? சங்கீதா. சங்கீதா எங்க இருக்காங்க? கனடால இருக்காங்க. இல்ல, அவங்கள்ட்ட இருந்து வரல. வேற தம்பி. தம்பி. தம்பியில பேர்? செந்தூரன். செந்தூரன். இல்ல, மனிதா. அவங்க இருக்கா? கனடால இருக்காங்க. சரி, வேற மயூரன். அது யாரு? தம்பி. தம்பி. எவர் அங்க இருக்க? ஐ பிரான்ஸ். பிரான்ஸ்ல இருக்க. சரி, நீங்க யாரா இருக்கீங்கன்றது பாக்குறீங்க? மயூரன். மயூரன். சரி, உங்களுக்காக இந்த பிறந்த நாளுக்காக வந்த கிஃப்ட்களை பாப்போமா? அதுக்கு முதல் வேற யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? அவங்க தான் அனுப்பியிருப்பாங்களா? ஏன் அனுப்புறேன்னு சொன்னாங்களா? இப்படி எல்லாம் அனுப்ப போறோம்? இல்ல இல்ல. அப்ப என்ன வந்திருக்கு? சரி, உங்களுக்காக வாட்ச் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. சரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? ஒரு ஆள் இருந்தால் யாராக இருக்கும்? செந்தூரன் நினைக்கிறீங்க, ஃப்ரான்ஸில் இருந்து. மயூரன். நீங்கள்? சங்கீதா. சங்கீதா. செந்தூர்னா சங்கீதாவா? இல்லாட்டி வேறு யாராவது தான்? சங்கீதா. சங்கீதா. அவங்க தான் நினைக்கிறீங்க. ஓகே, சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி கேக் வந்திருக்குது. சரி, உங்களோட பர்த்டேக்கும் விஷ் பண்ணி வந்திருக்குது. சரி சரி, உங்களோட பர்த்டேக்கும் அவட பர்த்டேக்கும் சேர்த்து வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆன யார் தான் அனுப்பியிருக்காங்க? என்னோடய கிஃப்ட் இருக்கு, அதுக்கு முதல் எனக்கு ஃபைனலாக சொல்லணும். சகோதரங்கள் இல்லாமல் சகோதரங்கள் இல்லாமல் தந்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஷுவரா? உள்ள அவர் என்ன சைட்லேருந்து வந்திருக்கலாமே? ஒருத்தருமே இல்லை. ஸ்ரீலங்கா. சரி, ஸ்ரீலங்காலேருந்து வந்தால் யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? யாரா இருக்கலாம் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தா? நீங்க சொல்லுங்க பாபம், யாரா இருக்கும்னு சொல்லி. கீர்த்திகா. சரி, உங்களுக்காக என்ன கிஃப்ட் வந்திருக்குது அதையும் பாப்போமா? ஆ சரி, என்ன வந்திருக்கலாம் கெஸ் பண்ணுவோம். சும்மா இது ஒன்று வந்திருக்கு ஸ்பெஷலாக பர்த்டேக்கு. என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா? அந்த கேக் இருக்கு தானே, கேக் உள்ள தான் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்குமா அந்த கேக்குள்ள? கேஷ் தான் வந்திருக்குமா? ஏன், கோல்டு ஏதாவது வந்திருக்கலாம் தானே அதுக்குள்ள? சரி, அதுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா. அந்த டொப்பரை மேலே அப்படியே தூக்குங்க. சரி, எவ்வளோ வந்திருக்கு அதில்? சடான தூக்கிட்டீங்க, நான் அவ்வளோ வந்திருக்கேன் பாக்கையில். 20 30 30 வந்திருக்கா? அப்படியே பாருங்கள்.
40. சரி, இதெல்லாம் யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க? அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க, சகோதரங்கள் தான் அனுப்பியிருப்பாங்க. சரி, யார் இந்த பர்த்டேக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். உங்களுக்காக வாட்சும் கேக்கும் அனுப்பினது வந்து சங்கீதா, அதோட கேஷும் கேக்கும் அனுப்பினது வந்து மயூரன், அடுத்தது சசி, ரேகா, அம்மா, அனுசாக்கா, செந்தூரன், தம்பி, இவ்வளோ பேரும் சேர்ந்து சாக்லேட் அனுப்பியிருக்காங்க. சரியா, எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பேர் தெரிந்து இன்னைக்கு வரணும்னு சொல்லி? என்ன சொல்ல போறீங்க உங்களோட சகோதரங்களுக்கும் அம்மாக்கும்? சரி, இந்த தருணத்தில் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களோட சகோதரங்களுக்கு? உங்களுக்காக பர்த்டேக்காக இவ்வளவு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் செய்யணும் வந்து ஆனால் அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தோன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. உங்களை சந்தோஷமாக இன்றைக்கு பார்க்கணும், என் பர்த்டே மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லி அவங்க சார்பாக வந்திருக்குது. ஒவ்வொரு ஒரு ஆள்கிட்டருந்தும் வந்திருக்குது. அவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்கள் சகோதரங்களுக்கு? உங்களோட பர்த்டேக்கும் சேர்த்து தந்திருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சேர்ந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கேன். Happy birthday dear akka, happy birthday to you,